மனிதர்களான நாம் பிளாக் மேஜிக்னால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது நெகட்டிவான ஒரு பர்சனுடைய எண்ண அலைகள்னால் தாக்கப்பட்டிருந்தாலோ சில அறிகுறிகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தும் அப்படின்னு சொல்லி சரியாக 2 நாட்களுக்கு முன்னாடி நான் உங்கள் கூட ஒரு வீடியோவின் மூலமாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுடைய இறுதியில் ஒருவேளை இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்தது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் சில ரெமெடிஸையும் கொடுத்துருக்கு. அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த நெகட்டிவான அதிர்வலைகளில் இருந்து நம்மளை காத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுடைய இறுதியில் நான் முடிச்சிருந்தேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக எங்களுக்கு சொல்யூஷன் வேணும், அந்த ரெமெடி என்ன அப்படின்னு சொல்லி வீடியோவாக கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்காகவே இந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ பாருங்கள், 3 பொக்கிஷங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும் அல்லது நம்மளை பற்றி ரொம்ப தவறாக நினச்சிக்கிட்டு நம்மளை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரே மோட்டிவில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான பர்சன் கிட்டே இருந்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் 3 பொக்கிஷங்களை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த 3 என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 1, கடல் உப்பு ரா மெட்டீரியலாக இருந்தது அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் குழம்புக்கு போடுற உப்பு வேண்டாம், ரா மெட்டீரியலாக நீங்கள் கடையிலே கேட்டிங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக கிடைக்கும். 2, கிராம்பு. 3, வைட் கேண்டில் அல்லது அகல் விளக்கு. நல்லெண்ணெயில் நீங்கள் விளக்கு போடுற மாதிரி இருக்கும். திரி நீங்கள் எப்போவுமே பூஜாக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த திரியை யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயங்களையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ வீட்டை க்ளீன் பண்ணும்போது வாட்டரோடு சேர்த்து இந்த ரா உப்பு இருக்கு இல்லையா, நல்லா கடல் உப்பு, அதையும் நீங்கள் சேர்த்து வீட்டை வாஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்பெல்லாம் நீங்கள் அதாவது இந்த பர்டிகுலர் விஷயத்துக்காக மட்டும் இல்லை, நெகட்டிவிட்டி உங்கள் லைஃப் லாங் உங்கள் வீட்டை சுற்றி எப்போவுமே வரக்கூடாது அப்படின்னா வீட்டை க்ளீன் பண்ணும்போது லைட்டாக சால்ட்டை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவான எதிர்மறையான அதிர்வலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அண்ட் தென் சால்ட்டு கலந்த தண்ணீரை உங்களுடைய வீட்டை சுற்றி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் தீர்த்தம்லாம் வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளிப்பீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி வீட்டை சுற்றி எல்லா பக்கங்களுக்கும் சால்ட்டு கலந்த அந்த தண்ணீரை அடிக்கடி நீங்கள் தெளிச்சு விடுங்க. அண்ட் தென் குளிக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, நிறைய சால்ட் கலந்துடாதீங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி ரெகுலராகவே நீங்கள் தண்ணீரில் சால்ட் கலந்து குளிங்க. மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன், அதிகமாக கலந்து நீங்கள் குளிக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து ஸ்கின்னுக்கும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரேஷஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும், எல்லாருடைய ஸ்கின்னுக்கும் அது வந்து செட் ஆகாது. ஸோ அதனால் லைட்டாக உப்பு கலந்து தண்ணீரில் குளிங்க. உங்களுக்கு ஒருவேளை இந்த பிளாக் மேஜிக்குடைய இந்த நெகட்டிவிட்டியுடைய தாக்கம் உங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொடர்ந்து 21 நாள் அல்லது 48 நாட்களுக்கு சால்ட் கலந்த தண்ணீரில் நீங்கள் குளிக்கும் பொழுது ரொம்ப சூப்பராக உங்களுடைய நெகட்டிவிட்டி ரெடியூஸ் ஆகிடும். நீங்கள் பழைய மனிதராகவே மாறிடுவீங்க, பாசிட்டிவான மனிதராக மாறிடுவீங்க. ஒருவேளை நான் சின்ன வயசுலேருந்தே நெகட்டிவாக இருக்கனே நான் இப்போ மாறுவேனான்னு கேட்டால் நிச்சயமாக மாறுவீங்க, நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிராம்பு. நீங்கள் இப்போது ஒரு ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சும்மா இருக்கீங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சும்மா சாதாரணமாகவே ஒரு கிராம்பு எடுத்து உங்களுடைய நாக்கு கடியில் வச்சுருங்க. கடிக்க வேண்டாம், மெல்ல வேண்டாம், எதுவுமே பண்ணாதீங்க. நாக்குக்கு கீழே வச்சுட்டு உங்கள் ஒர்க்கை நீங்கள் காமாக பாருங்கள். ஸோ அது பண்ணும் பொழுது சாதாரணமாகவே, ஓகேங்களா, இந்த பிளாக் மேஜிக் இந்த நெகட்டிவ் பர்சனுடைய தாக்கம் இதெல்லாம் தாண்டி சாதாரணமாகவே நீங்கள் நிறைய பாசிட்டிவான மனிதர்களை அட்ராக்ட் பண்ணுற பவர் வந்து இந்த கிராம்புக்கு உண்டு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், கிராம்பு வச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி, கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் புதிய பாசிட்டிவான மனிதர்கள் மென்ஷன் பண்ணி சொல்லிடுறேன். பாசிட்டிவான மனிதர்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நெகட்டிவான மனிதர்களையும் நம்மளுடைய நெகட்டிவான தாட்ஸையும் ரெடியூஸ் பண்ணக்கூடிய பவர் கிராம்புக்கு இருக்குது. இதை நான் மட்டும் சொல்லலை, முன்னொரு காலத்தில்
காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே வழி வழியாக இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க கிராம்பை. எத்தனை பேருடைய வீட்டில் இந்த மெத்தடை ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏதாவது பயந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் கிராம்பு வந்துட்டு நாக்கு கடையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஃபேமிலியில் அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் கேண்டில் அல்லது அகல் விளக்கு, ஓகேங்களா? ஈவினிங் டெய்லி, ஓகேங்களா, உங்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே 21 நாள் அல்லது 48 நாட்களுக்கு நீங்கள் உங்களுடைய படுக்கை அறை இருக்கும் இல்லையா, நீங்கள் தூங்குகிற இடம் அந்த இடத்துல டெய்லி ஈவினிங் 6 to 7 அந்த ஒயிட் கேண்டிலோ அல்லது அகல் விளக்கையோ கொளுத்தி வைங்க. ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் படுக்கிற ரூமில் ஒரு ஓரமாக நீங்கள் அதை கொளுத்தி வைங்க. அந்த வெள்ளை நிறம், அந்த வெள்ளை ஒளிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. ஸோ அது நெகட்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் நிம்மதியாக நீங்கள் தூங்குறதுக்கும் அகோரமான கனவுகளில் இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் அந்த வெள்ளை ஒளி உங்கள் ரூமில் ஊடுருவ ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை இந்த டைப் மட்டும் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. எப்போ நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாலும் சரி, நீங்கள் எப்போது நெகட்டிவான ஒரு கனவு கண்டு இதிலேருந்து எழுந்திருச்சு, ஐயோ என்னமோ இருக்குது வீட்டுக்குள்ளே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாலும் அன்னையிலேருந்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது அந்த நெகட்டிவிட்டி ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதில் சால்ட்டை எடுத்துக்கோங்க. நாம் முன்னாடி எடுத்தோம் இல்லையா ரா சால்ட்டு, ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் அதில் வந்து ஒரு கிராம்பு வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து அந்த பேப்பரில் ஃபுல்லாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ குழந்தைங்க வந்து பேய் கனவு கண்டு பயப்படுறாங்க, அல்லது குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவான கனவுகள் வருது, ரொம்ப கோரமாக வந்து நீங்கள் தூங்க முடியாமல் அவசப்படுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பில்லோவுக்கு கீழே, உங்களுடைய பில்லோ கவருக்கு கீழே அதை நீங்கள் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவான ட்ரீம்ஸ் வரும். அண்ட் தென் ட்ரீம்ஸே இல்லாமல் கூட இருக்கலாம். பிளாங்காக நிம்மதியாக நீங்கள் தூங்குறதுக்கு அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெகட்டிவிட்டீஸை ரொம்பவுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸில் பிரச்சனை, போகிற வழி வர வழியில் எனக்கு வந்து பயமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ எல்லா விஷயத்துக்குமே வந்து நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மனிதர்கள் எண்ணிக்கையில் குறைவு தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பண்டல் இருக்கு இல்லையா, நம்ம பேப்பரில் ஒயிட் A4 ஷீட்டில் நம்ம எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த சால்ட்டையும் அந்த கிராம்பையும் நீங்கள் உங்களோட பேக் ஹேண்ட்பேக்லேயோ அல்லது ஒரு கர்ச்சீப் பக்கத்துலேயோ அல்லது உங்கள் பர்ஸ்லேயோ கூட நீங்கள் இதை வந்து கேரி அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிப்பீட்டடாக 21 நாள் அல்லது 48 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நெகட்டிவிட்டி அறவே உங்கள் பக்கத்தில் இருக்காது. ஸோ இதை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணும்போது தான் இது போல் நெகட்டிவிட்டினால் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்துட்டு ஒரு ஹோப் கிடைக்கும். அவங்களும் இந்த நெகட்டிவிட்டியில் இருந்து வெளியில் வர்றதுக்கு உங்களுடைய ஒரு கமெண்ட் அப்படிங்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு உங்களுடைய ரிசல்ட்டை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்காக காத்துட்ருக்கேன். ஸோ தென் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். எந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.